கனடாவில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு, உத்தரப்பிரதேச மாணவன் பலி. ஓட்டெடுப்பில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் தோல்வி, பிரதமர் அலுவலகத்தை காலி செய்தார். வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர், கோவில் திரும்பும் வரை டிராக் செய்ய புதிய வசதி. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி, தங்கத்தை விற்று அரிசி பருப்பு வாங்கும் மக்கள். புதுச்சேரியில் விஜய் பட கட் அவுட்கள் அகற்றம், அதிகாரிகள் போலீசுடன் விஜய் மக்கள் இயக்கத்தினர் வாக்குவாதம். ஒப்பந்ததாரருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அமைச்சர் பெரிய கருப்பன், பாதுகாப்பு கேட்டு கோர்ட்டில் மனு. டீசல் விலை உயர்வால் முழு அளவில் கடலுக்கு செல்லாத மீனவர்கள், மீன்வரத்து குறைவால் எகிரியது மீன் விலை. மாநிலங்களை பழிவாங்குவதாக நினைத்து மக்களை பழிவாங்கும் மத்திய அரசு, கேரளாவில் மார்க்சிஸ்ட் மாநாட்டில் ஸ்டாலின் பேச்சு. இருமொழிக் கொள்கையில் இருந்து மாறமாட்டோம், ஹிந்தியை திணிக்காதீர்கள் என்று அமைச்சர் ஏவா வேலு பேச்சு. கிறிஸ்தவ ஆலயங்களில் ஈஸ்டர் குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலையை கையில் ஏந்தி கிறிஸ்தவ மக்கள் ஊர்வலம். சொத்து வரி உயர்வு எதிர்ப்பை மறைக்கவே ஹிந்தி விவகாரம், திமுக மீது பாஜக குற்றச்சாட்டு. சித்திரை விஷு பூஜைக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது, நாளை முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. சிவகங்கை தனியார் கல்லூரி விடுதி உணவில் செத்து கிடந்த பள்ளி, வார்டன் உட்பட 9 பேர் மருத்துவமனையில் அட்மிட். தமிழகத்தில் தினசரி கோவிட் 21 குறைந்தது, சென்னை கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மட்டுமே பாதிப்பு. திருப்பத்தூர் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக புகார், வீடு வீடாக சோதனை செய்து 21 பேரை கைது செய்து காவல்துறை. ஓட்டெடுப்பில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் தோல்வி, பிரதமர் அலுவலகத்தை காலி செய்தார். சென்னை மாநகராட்சியில் பட்ஜெட் தாக்கல், 363 கோடி ரூபாய்க்கு பற்றாக்குறை. கட்சிகள் அறிவிக்கும் இலவசங்களை தடுக்க முடியாது, அதிகாரம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கைவிரிப்போம்.